வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சாதனைக்கு பின்னால் ஒரு மாபெரும் வீரராக திகழ்ந்தவர் இவர் என்பது தெரியவரும். இயற்கையிலேயே செவிடாகவும் ஊமையாகவும் பிறந்த இவர் திட்டம் தீட்டுவதில் வல்லவராக திகழ்ந்தார். இதனுடன் வலிமையும் வீரமும் துணிச்சலும் மிக்கவராக களமாடியவர். எதிரியாக இருந்த போதும் ஆங்கிலேய ஜெனரல் ஒருவரால் புகழ்ந்து பாராட்டப்பட்ட வரலாற்று மாவீரன். ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறைதான் இந்த புகழுக்கும் பெயருக்கும் சொந்தக்காரர். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தெற்கிலிருந்து போர்க்குரல் எழுப்பிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் குரலுக்கு வலு சேர்த்த ஊமைத்துறை தூக்கிலிடப்பட்ட தினம் இன்று. புதிய வரி வசூல் முறையை அறிமுகப்படுத்திய ஆங்கிலேயருக்கு கட்டுப்படாமல் அவர்களுடன் போர் நடத்திய போது கட்டபொம்மனுக்கு பக்க பலமாக இருந்தவர் ஊமைத்துறை. கட்டபொம்மன் மறைந்த பிறகு ஆங்கிலேயருக்கு எதிரான போரை வழிநடத்தி சென்ற ஊமைத்துறை 1801 நவம்பர் மாதம் இதே நாளில்தான் தூக்கிலிடப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு வந்த திக் விஜய கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ஊமைத்துறை. தந்தையின் மறைவுக்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சியின் 47வது பாளையக்காரராக கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். வரி கொடுக்க மறுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக கட்டபொம்மன் திருநெல்வேலி கூட்டமைப்பு அமைத்த போது அவற்றை ஒருங்கிணைக்கும் பணியை செய்தவர் ஊமைத்துறை. 1797 நடந்த முதல் பாஞ்சாலங்குறிச்சி போரில் கட்டபொம்மனிடம் விழுந்த ஆங்கிலேயர்கள் 2வது போரின் போது கோட்டையை பிடித்துவிட்டனர். அங்கிருந்து கட்டபொம்மன் தப்பித்துச் செல்ல இவரின் சகோதரர்கள் ஊமைத்துறை, செவத்தையா ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் பிடித்து தூக்கிலிட்டனர். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஊமைத்துறையை 1801 திருச்செந்தூர் பக்தர்கள் போல வேடமிட்டு சென்ற வீரர்கள் சிறையை உடைத்து மீட்டனர். ஆங்கிலேயர் வசமிருந்த பாஞ்சாலங்குறிச்சியை மருதுபாண்டியர் அனுப்பிய 30,000 வீரர்களுடன் சேர்ந்து மீட்டார் ஊமைத்துறை. ஆங்கிலேயர் வசமிருந்த கோமேரி கோட்டை உள்ளிட்டவை அடுத்தடுத்து ஊமைத்துறை வசம் வந்தது. இந்த முறையும் ஆங்கிலேயர் பெரும் படையை அனுப்பி ஊமைத்துறையின் படையை சிதறடித்தனர். தப்பிச் சென்ற ஊமைத்துறை மருதுபாண்டியர்களிடம் தஞ்சம் புகுந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். பாளையக்காரர்களின் கிளர்ச்சியை ஒடுக்க நினைத்த ஆங்கிலேயர்கள் ஊமைத்துறைக்கு அடைக்கலம் தந்ததாக கூறி மருதுபாண்டியர் மீது போர் தொடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இருந்தபடி மருதுபாண்டியர் மற்றும் ஊமைத்துறையின் படைகளை 1801 அக்டோபர் மாதம் காளையார் கோவிலில் ஆங்கிலேயர் படை தோற்கடித்தது. ஊமைத்துறை சிறைபிடிக்கப்பட்டு நவம்பர் மாதம் இதே நாளில் தூக்கிலிடப்பட்டார்.